கரை பெரிய கரை கரை மண்ணை பூரா அழுட்டாங்க. கரை கிடையாது, கரை இல்லாததான் காரணம். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆய்வுக்கு சென்ற அமைச்சரை ஓடவிட்ட மக்கள், இணையத்தில் பரவும் வைரல் காணொளி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள் முழுவதும் மக்கள் பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நிச்சயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்ததை விட, அது மட்டும் இல்லாமல் முன்பு அங்கே மழை பெய்வது அப்படிங்கிறத எதிர்பாராத ஒரு விஷயம், அதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு சென்டிமீட்டர் அளவுக்கு அங்கே பெய்திருக்கிறது மிகவும் ஒரு கொடுமையான விஷயம். வீடே மூழ்கிற அளவுக்கு அங்கே மழை பெய்துக்கிட்டு இருக்குது. தென் மாவட்டங்கள் முழுவதுமே ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக நெல்லை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினமும் நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆய்வுக்காக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR அவர் வந்து போயிருக்காருவாங்க. அங்கே போன பிறகு மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட கொந்தளித்து பேசியிருக்காங்க. அந்த காணொலி தான் இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அவர் நேரடியாக வந்து, இந்த கரையெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, உங்கள் ஆளுங்க இந்த ஓட மண்ணையெல்லாம் அள்ளிட்டு போனதால தான் இப்போ கரை உடஞ்சி தண்ணி ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ட்டு நேரடியாக அவர் வந்து முன்வைக்கிறாரு. அதை சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட பேசி உடனே இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் தான் அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பட்டுமே வந்து, ஐயா அது எப்பயா முடிப்பீங்க அப்படின்னோடனே, அதற்கும் அதே மாதிரி நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் அப்படி இப்படி சுற்றி காத்துட்டு அங்கே வந்து கிளம்ப முயற்சிக்கிறேன். அந்த காணொலி தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க. தொடர்ச்சியாக மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதன் பிறகு திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கடைசியில் வாக்குக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுகிற நம்ம மக்களை நம்பியும் முழுசாக எதுவும் பேச முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்கிறது.